அண்மை செய்தி, அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த ஆய்வுக்கான அடிப்படை விவரம் என்ன? அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் குறித்து தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் அதிமுக அலுவலகத்தில் நேரில் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த ஜூலை 11 அதிமுக அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் அதிமுக அலுவலகத்தில் நேரடியாக இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விசாரணை அதிகாரி வெங்கடேசன் மற்றும் டிஎஸ்பி ராஜா பூபதி உள்ளிட்ட சிபிசிஐடி போலீசார் தலைமையில் இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணையில் நேரடியாக வந்து இந்த விசாரணையை தொடங்கியிருக்கார்கள். இந்த மோதல் சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஏற்கனவே இது குறித்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது சி வி சண்முகமும் இந்த விசாரணைக்காக நேரடியாக அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதேபோல் அதிமுக அலுவலக மேலாளர் மகாலிங்கமும் ஒரு புகார் அளித்திருந்தார். அவரும் இந்த விசாரணைக்கு நேரில் வந்திருக்கிறார். இருவரிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு குறித்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் அதிமுக அலுவலகத்திற்கே வந்து இந்த விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல அதிமுக அலுவலகத்தில் மோதல் மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் இருந்த பல்வேறு ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் சிபிசிஐடி போலீசார் நேரடியாக விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல தடயவியல் துறை அதிகாரிகள் அதிமுக அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு பல்வேறு அதாவது கைரேகைகள் உள்ளிட்ட பல்வேறு தடயவியல் துறை சார்ந்த ஆதாரங்களை திரட்டி வருகிறார்கள். இந்த விசாரணையானது இன்று முழுவதும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் தரப்பில் சிபிசிஐடியுடைய போலீசாருடைய விசாரணை தொய்வாக இருப்பதாகவும் விசாரணை குறித்து சில உத்தரவுகளை சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குடைய விசாரணை இன்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் வந்து நேரடியாக அதிமுக அலுவலகத்திற்கு வந்து அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மோதல் குறித்தும் அது மட்டுமல்லாமல் அதிமுக அலுவலகத்தில் நிறைய ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது குறித்தும் அந்த புகார் குறித்தும் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு அறையாக சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். அதே போல பல இந்த கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கு சென்று நேரில் பார்த்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எந்தெந்த பொருட்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த பொருட்கள் எல்லாம் நேரில் சென்று பார்வையிட்டு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த விசாரணையானது தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் நேரில் தொடங்கியிருப்பதால் அடுத்த கட்டமாக இதில் யார் யாருக்கெல்லாம் யார் யார் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் ஒவ்வொருவராக இந்த விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புவதற்காகவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. கோகுல், அதிமுக அலுவலகத்தின் முன்பு ஜூலை 11 நடைபெற்ற அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கிடையே நடைபெற்ற அந்த கலவரம் தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சி வி சண்முகம் கிட்ட விசாரணை நடைபெறுவதா சொல்லியிருந்தீங்க. ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களில் யார் யாரிடமாவது இன்று விசாரணை தொடங்க இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது முக்கியமாக சி வி சண்முகம் தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் அதிமுக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய சொத்து ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் திருடப்பட்டு சென்றுள்ளன, அது அனைத்துமே ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர் எடுத்து சென்றிருப்பதாக ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதனையொட்டி தான் சி வி சண்முகம் நேரடியாகவே இந்த விசாரணைக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ஆவணங்கள் இருந்தன, எந்தெந்த இடத்தில் அந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்தன, அந்த ஆவணங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்தது, அந்த ஆவணத்தில் தற்போது எந்தெந்த ஆவணங்கள்லாம் காணாமல் போயிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நேரடியாகவே அவர் காவல்துறையிடம் விளக்கி சொல்லி வருகிறார். அதே போல அதிமுக அலுவலகத்தில் நீண்ட வருடங்களாக மேலாளராக இருக்கக்கூடிய மகாலிங்கமும் ஒரு புகார் அளித்திருந்தார். அவரும் அதிமுக அலுவலகத்தில் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் இருந்தன, எந்தெந்த மாதிரியான பதிவேடுகள்லாம் பராமரிக்கப்பட்டு வந்தன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் தெரிவித்து வருகிறார்கள். ஓபிஎஸ் தரப்பிலையும் இதே போன்ற மோதல் குறித்து ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது போன்ற ஆவணங்கள் திருட்டு குறித்து ஓபிஎஸ் தரப்பில் எந்தவித புகாரும் அளிக்கவில்லை. மோதல் குறித்து ஏற்கனவே பல்வேறு வீடியோ ஆதாரங்கள்லாம் சிபிசிஐடி போலீசார் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த வழக்கில் ஏற்கனவே இரு தரப்பிலும் இருந்தும் கைது செய்யப்பட்டு அவர்களெல்லாம் ஏற்கனவே விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறார்கள், பிணையில் வெளியில் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சொத்து ஆவணங்கள் காணாமல் போனது, அதே போல
அதிமுக அலுவலகத்தில் பல்வேறு அறைகளில் இருந்த பல முக்கிய ஆவணங்கள்லாம் காணாமல் போனதாக கூறப்பட்டது குறித்து தான் சிபிசிஐடி போலீசார் நேரடியாகவே ஆய்வு செய்து அந்த கைரேகைகளை பதிவு செய்வது, மற்ற தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு ஆதாரங்களை திரட்டுவதற்காக தடயவியல்துறை அதிகாரிகளும் நேரடியாக வரவழைக்கப்பட்டு இந்த விசாரணை தொடங்கியிருக்காங்க. லாவண்யா, சிவசண்முகம் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்க காரணத்தினால் சிவசண்முகத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வேறு யாரெல்லாம் இந்த விசாரணை வளையத்திற்குள்ள வர இருக்கிறாங்க? நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் சிவி சண்முகம் சார்பில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. அதே போல அந்த பகுதியுடைய மாவட்ட செயலர் ஆதிராஜாரம் ஒரு புகார் அளித்திருந்தார், மேலாளர் மகாலிங்கம் ஒரு புகார் அளித்திருந்தார். இவர்கள் மூன்று பேருமே தனித்தனி புகாராக அளித்திருந்தார்கள். அதே போல ஆதிராஜாராம் மோதல் குறித்து ஒரு புகார் அளித்திருந்தார். சிவி சண்முகம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற என்னென்ன சொத்து ஆவணங்கள் காணாமல் போயிருந்ததோ அந்த ஆவணங்களின் அடிப்படையில் புகார் அளித்திருந்தார். அந்த ஆவணங்கள்லாம் திருடப்பட்டுள்ளது. ஆகவே அந்த திருடப்பட்ட ஆவணங்களை யார் யாரெல்லாம் திருடி சென்றார்களோ அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து அந்த ஆவணங்களை மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு புகார் அளித்திருந்தார். மேலாளர் மகாலிங்கம் தரப்புல அத்துமீறி உள்ளே நடந்து அதுபோன்ற அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்து ஒரு புகார் அளித்திருந்தார். இது போன்று மூன்று பேருமே தனித்தனி சாராம்சங்களோடு இந்த புகாரை அளித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. சிவி சண்முகம் அவருடைய வழக்கறிஞர்களோடு இன்று அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுகவுடைய வழக்கறிஞர்களும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கார்கள். தனித்தனியாக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக புகார் அளித்த சிவி சண்முகம் யார் யார் மீது புகார் அளித்தாரோ, ஓபிஎஸ், அதே போல வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட நபர்கள் மீது அவர் புகார் அளித்திருந்தார். இந்த விசாரணைக்கு பின்பு சிபிசிஐடி போலீசார் இவர்களை தனித்தனியாக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. லாவண்யா, கோகுல் இணைப்பில் இருந்த தொடர்ந்து பேசலாம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு பக்கம் அதிமுக தரப்பிலிருந்து தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது, அதற்கு மேல்முறையீடு செய்திருக்கிறார் ஓபிஎஸ். இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் அதிமுக அலுவலகத்துல சோதனையை தொடங்கி இருக்கிறாங்க. முதற்கட்டமா இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது? ஹலோ, திரு பிரியன் இணைப்புல இருக்கீங்க? சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. அதிமுக தரப்பிலிருந்து தீர்ப்பு வெளியாகி இருந்த நிலையில ஓபிஎஸ் வந்து மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த நிலையில அதிமுக அலுவலகத்துல சிபிசிஐடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமா இதை எப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது திரு பிரியன்? இல்ல, இது வந்து ஒரு புகாரின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற ஒரு இயல்பான ஒரு நடவடிக்கை.